நம்முடைய மனைவி எங்கு போனார்கள் என்ன ஆனார்கள் நம்முடைய கூட பிறந்த தம்பி எங்க போனான் என்ன ஆனார் தெரியலையே என்று சத்தமிட்டு அழைக்கும் போது இந்த சத்தம் காலிதுடைய காதுக்கு கேட்டது கேட்டது ஆமா நினைக்கின்றான் நம்முடைய அண்ணன் வந்து விட்டார் நம்முடைய தமையன் வந்து விட்டார் என்று சத்தம் கொடுக்கின்றார் அதே நேரத்தில் ஹபீபும் காலித் இருக்க வேண்டிய இடத்துக்கு வருகின்றார்கள் வந்து அவன் இருக்க வேண்டிய ரூம்பை தானே வந்து கதவை திறந்ததும் அங்க இருக்க வேண்டிய ரூம்புக்குள்ள இருந்து வரக்கூடிய வண்டுகளும் எறும்புகளும் ஈகளும் இவ்வளவு தான் சொல்ல முடியாது அது மட்டுமல்ல அதோட சேர்த்து மனமும் குணமும் வருது குணமும் வருது இதை பார்த்தார் ஹபீப் ஆண்டவனே இது என்ன ஒரு பெரிய துருவாடையாக இருக்கிறது என்று உள்ளரை சென்று பார்க்கும் போது காலிதுடைய திரீகங்கள் எல்லாம் புண்ணாக புழுவாக சொரிந்து அவன் பார்ப்பதற்கே ரொம்ப அசிங்கமாக அருவருக்கத்தக்க நிலையில இருக்கின்றான் இதை கண்டதும் காலிது தமையனை கண்டதும் சொல்லுகின்றார் அண்ணனே என் கூட பிறந்தவனே என்ன இருந்தாலும் வந்ததும் வராததுமா உன்னுடைய மனைவியைத்தானே நீ கூப்பிட்டுக்கிட்டு உன் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் இருக்கான்ங்கறத பத்தி மறந்துட்டியே என்று சொல்லும் போது அதே நேரத்துல அந்த ஹபீப் கேட்கின்றார் அருமை தம்பியே என்னுடைய மனைவி எங்க எங்க போனார்கள் என்ன ஆனார்கள் என்று கேட்கின்றார்கள் அப்ப அந்த காலிது சொல்லுகின்றார் அண்ணன் அந்த அநியாயத்தை ஏன் கேட்க அந்த அநியாயத்தை பத்தி பேசாத என்ன நடந்தது என்று கேட்கின்றார் சொல்லுகின்றான் அந்த காலித் அண்ணன் நீங்க போனதுக்கு பின்னால 6 மாசம் நல்லபடியா அவனுடைய மனைவி இருந்தா அதற்கு பின்னால அவளுடைய மனம் மாறி அவளுடைய நடை மாறி அவளுடைய உடை மாறி அதே நேரத்தில் நம்முடைய மார்க்கத்துக்கு மாற்றமான முறையில நடையிலே அறமான பாதையிலே ஈடுபாடுடையவர்களாக ஆகிவிட்டார்கள் இது தெரிந்த இந்த நாட்டு மக்கள் உன்னுடைய மனைவி பள்ளிவாசல்ல கொண்டு போய் நிறுத்தி கள்ளி என்று அவர்களை படுகொலைக்கு ஆளாக்கி உன்னுடைய மனைவியை கல்லால் அடித்து கொண்டு போட்டார்கள் என்று சொன்ன உடனே இதை கேட்டதும் அந்த ஹபீபுடைய மனங்கள் எல்லாம் அப்படியே திடுக்கிட்டு அவருடைய மனதில் நினைக்கின்றார் லாபீர் ஆலிமுடைய மகள் இப்படி நடந்திருப்பார்களா ஒரு காலமும் இது நடந்திருக்கிறார்கள் ஏதோ சதி நடந்திருக்கிறது சதி நடந்திருக்கிறது இதில் ஏதோ மர்மம் இருக்கிறது என்று தன்னுடைய மனதிலே வைத்துக் கொண்டு சொல்லுகின்றார் அருமை தம்பியே என்னுடைய மனைவி விசுவத்துக்கு தான் அந்த கதி உனக்கு ஏண்டா இந்த கேதி இந்த கேதி தங்க கம்பி என்று சொல்லும் போது அந்த காலிது சொல்லுகின்றான் உன்னுடைய மனைவி இல்லாத இடத்துல நான் தனியா இருந்து ஆக்கி போங்கி சாப்பிட்டுகிட்டு இருந்தேன் அதாவது விறகு அடுப்புல வைத்து அதாவது சமையல் செய்வதற்காக வேண்டி இருக்கும் போது அந்த விறகுல இருந்து ஒரு வண்டு என் மேல வந்து அப்படியே வந்து ஒட்டுச்சு அவ்வளவுதான் அதுல இருந்து ஏற்பட்டது அதுல பிடிச்ச நோய் தான் அண்ணன் இந்த நிலையில என்னுடைய திரகத்துல இந்த மாதிரி உள்ள ஒரு நோய் ஏற்பட்டு விட்டது என்று அந்த காலிது சொல்லுகின்றான் இதை கேட்ட உடனே என்ன இருந்தாலும் கூட பிறந்த சகோதர தம்பி அல்லவா அந்த பந்த பாசம் அவன் மனசுல தான் இல்ல இந்த ஹபீப் பாருங்க இந்த முறையில தன்னுடைய கூட பிறந்த பாசத்துல அவர் நினைக்கின்றார் என்ன இருந்தாலும் மனைவி இல்லைன்னா ஒரு மனைவியை நாம தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் கூட பிறந்த தம்பி கிடைக்குமா என்று தன்னுடன் பிறவா தம்பி தனை பெறா தந்ததாயா என்று சொல்வது போல தன்னுடைய கூட பிறந்த தம்பி என்ற முறையில தம்பிக்கு நாம நல்ல முறையில அவனுக்கு நோயை எப்படியாவது குணப்படுத்தணும் என்று சொல்லி வைத்தியம் செய்தார் வைத்தியம் செய்து பார்க்கின்றார் அவனுடைய நோய் குணமாவதற்கு அவனுக்கு வைத்தியமாக அவனுக்கு பைத்தியம் தான் பிடிக்கும் இந்த நிலையிலே ஹபீப் அவர்கள் அதாவது வெளியே சென்று வீட்டுக்கு வரும்போது வீதியில விளம்பரப்படுத்தி கொண்டு வரக்கூடியவர்கள் யாரு முஸ்தபு தீவில் இருந்து சொல்லுகின்றார்கள் முஸ்தபு தீவில புதிதாக ஒரு டாக்டர் இருக்கின்றார் தீராத நோய்களை தீர்த்து வைக்கின்றார் மாறாத பிணிகளை மாற்றி வைக்கின்றார் அதாவது காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் பார்க்கின்றார் என்று சொன்ன உடனே ஹபீப் பார்த்தார் அப்படியான நிச்சயமா நம்ம தம்பி அங்க கொண்டுகிட்டு போய் எப்படியும் கொண்டுகிட்டு போய் நோயை குணப்படுத்தி வர
வளரணும் இந்த ஆவலோடு அதற்கு வேண்டிய பிரயாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்து ஒரு வண்டியை தானே கொண்டு வந்து என் தம்பி காலிதி வண்டியில தூக்கி வைத்து வேண்டுமான காசு பணங்களையும் எடுத்து கொண்டு முஸ்தபு தீவுக்காக தானே வண்டியை ஓட்டி கொண்டு மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அதனந்த நாட்டு வழி வருகின்றார்கள் அழகி பொருந்தியதோ ஹபீபந்தம் வரி அழகி பொருந்தியதோ ஹபீபந்தம் அரபியா தெரி வழியா வண்டியையும் ஓட்டி வாழாங் அரபியா தெரி அவர்கள் மிசர் நாட்டை விட்டு பயணப்பட்டு அதன் நாட்டு வழியாக அதிலையும் குறிப்பாக அரபியார் வீட்டு வழியாக வழியாக வண்டியை ஓட்டிக்கிட்டு வருகிறார் அப்படி வரும்போது இந்த அரபியார் வீட்டு வேலைக்காரன் சுபஹானல்லாஹ் பைத்தவலி பிடிச்சவன் பைத்தவலி பிடிச்சவன தெருவுல கிடந்து ரோட்ல போட்டு உருளுதான் சுபஹானல்லாஹ் பைத்தவலியோட ஆமா இந்த அரபியார் தலமாட்டில் நின்று கொண்டு அட பாவி பாவி உனக்கு பேர் கொட்ட ஒரு பலாயா பிடிக்கணும் இந்த நோய் உனக்கு எப்படிடா வந்துச்சு சண்டாளா என்று அரபியார் ரொம்ப கவலையோடு அழுது கொண்டிருக்கிறார் வண்டியும் வந்து கொண்டிருக்கிறது வண்டியும் வந்து கொண்டிருக்கிறது ஹபீபி கண்ட உடனே அரபியார் சலாம் சொல்லி அருமை நண்பரே ஹபீபே நீண்ட நாளா காணும எங்க பயணம் என்ன காரணம் வண்டியில என்ன வியாபாரம் வியாபாரம் செய்தியோ என்ன கேட்டான் ஆமா நல்ல மனமா இருக்க வண்டிக்குள்ள அப்ப ஹபீப் சொல்லுகின்றார் ஆமா அதாவது நண்பரே அரபியார் அவர்களே வண்டியில வேற வியாபாரங்கள்லாம் ஒண்ணும் இல்ல ஒன்னும் செய்யல அதாவது என் கூட பிறந்த தம்பி ஒருத்தன் ஹாலிது ஹாலிது பெரிய நோயால ஆமா பெருநோய் பிடித்து பெரிய கஷ்டப்பட்டு கிடக்க கஷ்டப்பட்டு கிடக்க முஸ்தபு தீவுல புதுசா ஒரு டாக்டர் வந்திருக்கிறாராம் ஆமா தீராத நோய்களை மாறாத பிணிகளை மாற்றி வைக்கப்படுகின்றதாம் காசு இல்லாதபடி ஓசில வைத்தியம் பாக்குறாரா என்று சொல்லி நான் அங்க கொண்டுகிட்டு போறேன் கொண்டுட்டு போறேன் நோயை குணப்படுத்த ஆமா உடனே அரபியார பார்த்தார் நல்ல நேரத்துல வந்தீங்க பாவா ஆமா அல்ல உங்களை கொண்டாந்து விட்டுட்டான் விட்டுட்டான் நடக்காம பாருங்க இந்தால பாவி எப்படி தண்டி ஆலையும் பாருங்க ஒரே வயிற்று வலி துடிக்கும் ஆகையினால ஒரு உபகாரம் செய்யுங்க இவனின் தீக்கு அந்த வண்டிக்குள்ள போடுங்க நானும் வாரேன் உங்களுக்கு துணையாச்சு நம்ம ரெண்டு பேருமா போமுன்னா உடனே ஹபீப் பார்த்தாரு அப்படியா பரவாயில்ல தூக்கி போடுங்க அவனையும் தூக்கி ஆமா வண்டிக்குள்ள தூக்கி போட்டா வண்டிக்குள்ள போட்டு அரபியாரையும் அழைத்து கொண்டு அதை விட்டு பயணப்பட்டு அரபியா ஹபீப் அவர்கள் தானே வண்டியை ஓட்டி கொண்டு எந்த நாட்டு வழியாக வருகின்றார்களே ஆனா சித்தூர் அந்த நாட்டு வழி வண்டி மாறுக அதே வீதி வழியாக அந்த முச்சந்தி பாத வழியாக வண்டி வருகிறது எந்த முச்சந்தியிலிருந்து கிளவி முன்பதாக அழுது கொண்டிருந்தாலும் அதே முச்சந்தியில அந்த மகனை குணாந்து ஆமா சுபஹானல்லாஹ் ஒரு கூடையோட கூடையில உணாந்து மகனை தூக்கி வச்சு இறக்கி வச்சு ரோட்ல வச்சு அழுதுகிட்டு இருக்க அழுதுகிட்டு இருக்க போறவங்க வாரவங்கள்ட்ட அதாவது தர்மம் வாங்கி கொண்டு அந்த பெரியம்மா அந்த முச்சந்தில் இருக்கிறார்கள் அதே வீதி வழியாக அந்த ரோட்டு வழியாக வந்த வண்டியை கண்டு அந்த கிளவி அம்மா ஓடி வந்து வண்டியைத்தான வழிமறித்து வருகின்ற கனவான்களை சீமான்களை சீமான்களை அதோ பாருங்க என்னுடைய மகன் கூடையில இருக்க மாட்டீங்களா நொண்டி சப்பானி ஆமா அஞ்சரை முளத்துக்கு இருந்தவன் ஆமா ஒரு முளத்துக்கு கூனி குறுகி அந்த நிலைக்கு கீழே கண்ணு முழி இருக்கு பாருங்க இருக்கு ஆகையினால அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வா ஏதாயிலும் கொடுங்க என்று கேட்ட உடனே இறக்கமுள்ள ஹபீப் அவங்களால ஏண்ட ஒரு ஹதியாவை கொடுத்தாங்க கொடுத்த உடனே கிளை விட வேணாமா சொல்லுகின்ற சீமானே சீமானே வண்டிக்குள்ள ஒரே மனமா இருக்க ரொம்ப பசியோட இருக்கா ஆகையினால என்ன யாவும் கொஞ்சம் இருந்தா அவனுக்கு கொடுங்க வண்டியில இருக்கிறத என்று சொன்னாங்க ஆமா உடனே ஹபீப் சொல்லுகின்றார் வண்டி இல்ல வியாபாரம் ஒண்ணும் இல்லம்மா ஆமா
ஆனா வண்டிக்குள்ள நோயாளிகள் இருக்காங்க அவங்கள வந்து முஸ்தபு தீவுக்கு கொண்டுகிட்டு போறேன் அங்க ஒரு புதுசா ஒரு பெரிய டாக்டர் இருக்கின்றார் இருக்கின்றாராம் நோய்களை குணப்படுத்துகின்றாராம் அதுக்காக வேண்டி கொண்டுகிட்டு போறோம் என்று சொன்ன உடனே அந்த பெரியம்மா சொன்னார்கள் ஆண்டவன் உங்களுக்கு ரஹமதி செய்வான் அதோ பாருங்க கூடையில வச்சிருக்கேன் ஒரு உபகாரம் செய்யுங்க அவனையும் தூக்கி இந்த வண்டிக்குள்ள பாருங்க என்னையும் உங்களோட வண்டியில ஏற்றி அந்த நாட்டுல கொண்டு சேர்த்துருங்க அப்படி இல்ல ஒரு காலமும் மேல வண்டியை விட்டு நசுக்கிட்டு போங்க அதோ என்ன பிடிச்ச முசுவட்டி இதோட கழியட்டும்ல என்று பெரியம்மா ரொம்ப வருந்துகின்றார்கள் இதை கண்ட ஹபீப் இதுவும் அல்லாஹ்வுடைய வேலைதான் சொல்லி அவனையும் தூக்கி வண்டிக்குள்ள போட்டு பெரியம்மாவை அழைத்து கொண்டு கப்பத்திரமத்துக்கு வந்து கப்பல் டிக்கெட்டையும் எடுத்து நோயாளிகள் மூன்று பேரும் மற்றுள்ள மூன்று பேர்களும் ஆக ஆறு பேருமா வந்து இறங்கினார்கள் முஸ்தஹபு தீவாதிலே ஹபீப் அவர்கள் ஹபீப் அவர்களும் மற்றவர்களுமாக அந்த முஸ்தபு தீவு கடற்கரையில வந்து இறங்கியதும் ஆனா அதாவது ஆஸ்பத்திரிக்கு போகணுமே அது வரைக்கும் நாம எப்படி அழைச்சுக்கிட்டு போறது நோயாளியிலோ என்று ஹபீப் என்ன செஞ்சாரு கூட பிறந்த தம்பி இல்லையா உடனே தூக்கி அவரு தோல்லை நடக்கின்ற நடந்துட்டார் வயதொலிக்காரன் அரபியார் தூக்கி தோல்லை வச்சார் அவரு பெரியம்மா பார்த்தாங்க அட எம்மாவனே உன்னை எப்படி தூக்கிட்டு போறது உன்னை எப்படி இருக்கேடா உன்னை நான் எப்படி தூக்கி வைக்கிறது என்று சொல்லும் போது கலைவி மோஞ்சன் அம்மா அம்மா ஒண்ணு கவலைப்படாத நீ தூக்காத நீ முன்னால போ நான் பின்னால வாரேன் பாரு என்று அந்த கலைவி மக அம்மாளுக்கு பின்னால சுபஹானல்லாஹ் தவளைகள் பாஞ்சது போனது போல பாஞ்சு 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 போறான் போறான் இந்த நிலையில் ஆக மொத்தம் ஆறு பேருமாக ஆஸ்பத்திரி முன்பதாக தானே வந்து நின்றதும் ஆஸ்பத்திரிக்கு முன்னால பெரிய ஒரு போர்டு எழுதி போட்டிருக்கிறது என்ன எழுதி போட்டிருக்கிறது வரக்கூடிய நோயாளிகள் யாராக இருந்தாலும் சரி பொய் சொன்னா மறந்து இல்ல மறந்து இல்ல மெய் சொன்னா தான் மறந்து அதே நேரத்துல பொய் சொன்னால் என்னுடைய மருந்து அவங்களுக்கு வேலை செய்யும் குணத்தை பொய் சொன்னால் அவங்களுக்கு குணத்தை கொடுக்காது மெய் சொன்னா தான் என்னுடைய மருந்து அவங்களுக்கு நல்ல குணத்தை கொடுக்கும் ஆகையினால உண்மை சொன்னால் மருந்து பொய் சொன்னால் மருந்து இல்ல அதாவது மெய் சொன்னால் நோய் சுத்தம் பொய் சொன்னால் நோய் முத்தும் என்று எழுதியிருக்கிறது இதே ஹபீபு வாசித்து காட்டினார் வாசித்து காட்டிய உடனே ஹாலி இது கேட்கல என்ன இன்னொருக்கா வாசிங்க என்று சொன்னதும் அதே போல வாசித்து காட்டினார் காட்டியதை ஹாலி இது சொல்லுகின்றான் அண்ணன் நோய் குணமா போச்சு போட்ட பார்த்த உடனே நோய் குணமா போச்சு வா வீட்டுக்கு போவோம் ஊருக்கு போயிருவோம் என்று சொல்லும் போது ஹபீப் சொல்லுகின்றார் தம்பி வந்ததே வந்துட்டோம் உனக்கு நோய முழுவதும் குணமாக்கித்தான் ஊருக்கு போனோம் என்று சொல்லி உடனே ஹபீப் ஆகக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த முறையில டாக்டராக இருக்கக்கூடிய விஸ்வத்தம்மா அவர்களுக்கு அதாவது நோயாளிகள் வந்திருப்பதாக அவங்களுக்கு சொன்னதும் அவர்கள் விரைந்து வெளியிலே வந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய கணவர் தன்னை பாதுகாத்த அரபி கிளவியம்மா தனக்கு துரோகம் செய்த அந்த கழுவடி கண்ட முழு மடையன் மூணு பேர் நிற்கின்றார்கள் தன்னுடைய கணவரை கண்டதும் ஆனந்த கண்ணீர் விட்டு ஆண்டவனை புகழ்ந்திடுவார் பன்னிரண்டு வருடங்களுக்கு பின்பதாக என்னை விட்டு பிரிந்து சென்ற என்னுடைய கணவரை அவர்களுடைய தீதாரை பார்ப்பதற்காக என்னுடைய ஹயாத்தை நீளமாக்கி வைத்திருந்தாயே உனக்கே எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக என்று ஆனந்த கண்ணீர் விட்டு ஆண்டவனை புகழ்ந்து வந்தவர்களை வரவேற்றார்கள்
வரவேற்று மூன்று பேர்களையும் உள்ளே தான் அழைத்து மூன்று நோயாளிகளையும் பெட்டில ஒதுக்கி போட்டிருக்கு. ஒன்னாவது வார்டுல, அதாவது ஒன்னாவது வார்டுல காலிது, இரண்டாவது வயிற்றுவலிக்காரன், மூணாவது அறுவடி கண்ட முழுமடைய. ஆக மூணு பேரும் இந்த முறையில வந்தவர்களை வரவேற்று இருக்க செய்து அப்பொழுது டாக்டர் ஆகிய விசுவத்தம்மா அவர்கள் ஹபீபை பார்க்கின்றார். ஹபீபு டாக்டரை பார்க்கின்றார். டாக்டருடைய முகத்தை பார்த்ததும் ஹபீபாக கூடியவருடைய கண்ணில் அப்படியே கண்ணீர் சிந்துகின்றது. பார்த்து பார்த்து அழுகின்றார். அதே நேரத்தில் டாக்டர் கேட்கின்றார், வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, பெரியோர்களே, என்னை பார்த்து பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றீர்களே, என்ன காரணம், ஏன் அழுகின்றீர்கள் என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், டாக்டரே, உங்களை பார்த்ததும் என்னுடைய மனைவியினுடைய ஞாபகம் வந்துவிட்டது. உங்களுடைய முகத்தை பார்த்தால் என்னுடைய மனைவியினுடைய முகத்தை பார்க்க வேண்டாம். அதுபோல நீங்கள் இருக்கின்றீர்கள். ஆனால் நீங்கள் டாக்டர், நீங்கள் ஆணாக இருக்கின்றீர்கள், பெண்ணாக இருந்தால் என்னுடைய என்று நான் நிச்சயமா சொல்லுவேன் என்று ஹபீப் சொல்லுகின்றார். இந்த வார்த்தையை கேட்டதும் டாக்டராக இருக்க வேண்டிய விசுவத்தம்மாவுடைய உள்ளம் அப்படியே துடிக்கின்றது. ஆண்டவனே, நம்மீது எவ்வளவு பெரிய ஒரு பாசத்தை வைத்திருக்கின்றார், எவ்வளவு பெரிய மஹப்பத்தை வைத்திருக்கின்றார் என்று அந்த அம்மாளுடைய மனதை தேற்றிக் கொண்டு அவர்களுக்கு பதில் சொல்லுகின்றார்கள். பெரியவர்களே, இதற்காக வேண்டியா நீங்கள் அழுகின்றீர்கள், அழுகாதீர்கள். என்ன காரணம், இவர் யாரு, இவருக்கு ஏன் இந்த நோய் வந்தது, அதை சொல்லுங்க. வந்த காரியத்தை முதலிலே முடித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லும் போது ஹபீப் சொல்லுகின்றார், டாக்டரே, இவன் என் கூட பிறந்த தம்பி, அவனுக்கு ஏன் இந்த நோய் பிடித்தது, எதனால வந்தது என்பதை பற்றி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது, அது அவங்கிட்டே கேளுங்க என்று சொல்லும் போது டாக்டராக இருக்கக்கூடிய விசுவத்தம்மா நோயாளியாகிய காலிதை பார்த்து கேட்கின்றார்கள், அப்பா, உனக்கு பிடித்திருக்கின்ற அந்த நோயை பார்க்கும் போது ஒரு பெண்ணால் ஒரு பெரிய சாபத்தால் ஏற்பட்ட நோயை போல தெரிகின்றது. என்ன காரணம், உண்மையை சொல்லிடுவாய், உன் வினையை தீர்த்திடுவாய், உண்மையை சொல்லிடுவாய், உன் வினையை தீர்த்திடுவாய், மருந்தை நீ அருந்திடுவாய், உன் வினையை போக்கிடுவாய், மருந்தை சொல்லி உன்னுடைய வினையை போய்கொள் என்று சொன்ன உடனே இந்த காலிதாக கூடியவன் சொல்லுகின்றான், அருமை டாக்டர் அவர்களே, உண்மையை சொல்வதென்று சொன்னார், என்னுடைய அண்ணன் ஒரு காலமும் என்னை உயிரோடு வைக்க மாட்டார், ஆகையினால் உண்மையை சொல்ல நான் பயப்படுகிறேன் என்று சொன்னதும் அதே நேரத்தில் டாக்டர் சொல்லுகின்றார், ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், இது என்னுடைய சொந்த இடம் என்று சொன்ன உடனே இங்கு யார் எதையும் செய்ய முடியாது என்றதும் உடனே ஹாலி இது பார்க்கின்றார், இந்த நோயோடு கடந்து அணுவணுவாக நம்முடைய உயிரை போய்க்கிக் கொள்வதை விட நம் உண்மையை சொல்லி உயிரை போய்க்கி விடுவோம் என்று உடனே அவன் துணிந்து உண்மையை சொல்லுகின்றான். நடந்த விவரத்தை இதை கேட்ட உடனே பக்கத்தில் இருக்கின்ற ஹபீபாக கூட ரொம்ப ஆத்திரமடைகின்றார், சண்டாள பாவி துரோகி, இவ்வளவு பெரிய ஒரு கொடுமையை செய்து விட்டாயே, டாக்டரை இவனுக்கு மருந்து கொடுக்காதீர்கள், இவனுக்கு ஏற்பட்டிருக்கு இந்த நோயை கொண்டு நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்து பார்த்து திருந்த வேண்டும் என்று ஆத்திரமடைகின்றார். அதே நேரத்தில் டாக்டர் சொல்லுகின்றார், ஆத்திரமடையாதீர்கள், ஏதோ உங்களுடைய மனைவிக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான், சப்போஸ் செய்யுங்கள் என்று சொல்லி உடனே விசுவத்து நாயகி தான் இருக்க வேண்டிய இடத்திற்கு சென்று தொழுது துவா செய்து தானும் தன்னுடைய குற்றம் செய்தவன் குற்றத்தை ஒப்புக்கொண்ட
நானும் பொறுத்து கொண்டே ஆண்டவனே நீயும் மன்னித்து மனம் பொறுத்து அவனுடைய நோயை குணப்படுத்துவாயாக என்று துவாச்சி தண்ணி ஓதி கொடுத்தார்கள் தெளித்தார்கள். அவனுடைய நோய் குணமடைந்தது சலாமத்து பெற்றது. இதை பார்த்த அத்தனை பேர்களும் பிரமித்தவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அடுத்தபடியாக இரண்டாவது நோயாளியாகிய அந்த வயத்து வலிக்காரனுடைய பக்கத்துல வந்து பெரியாரை கேட்கின்றார்கள். பெரியார் அவர்கள் இவன் யார் என்று பெரியார் சொல்லுகின்றார்கள். என்னுடைய வீட்டு வேலைக்காரன் என்று இவனுக்கு ஏன் நோய் பிடித்தது என்று கேட்கும் போது அது எனக்கு தெரியாது அவனிடத்தில் கேளுங்கள் என்று சொல்லும் போது கேட்கின்றார்கள். அந்த சண்டாள பாவியும் சொல்லுகின்றான், டாக்டர் அவர்களே உண்மையை சொல்வதென்று சொன்னால் என்னுடைய எஜமா உயிரோடு வைக்க மாட்டார்கள், நான் பயப்படுகின்றேன் என்று சொல்லும் போது சொல்லுகின்றார், பயப்படாத உண்மையை சொல் என்று சொல்ல அதே நேரத்தில் அந்த வயத்து வலிக்காரன் சொல்லுகின்றான், டாக்டர் அவர்களே எங்களுடைய ஒரு வீட்டில் ஒரு பெண்ணு வந்திருந்தது, அந்த பெண் மீது நான் ஆசை வைத்தேன், அடைய வேண்டும் என்று விரும்பினேன், அந்த அம்மாள் மறுத்தார்கள், அதற்காக வேண்டி அவர்களை வீட்டு விட்டு வெளியாக்க வேண்டும் என்று எங்களுடைய எஜமானுக்கு பிறந்த அழகான ஆண் குழந்தையை கழுத்தறுத்து அந்த பெண் மீது பழி சுமத்தி வீட்டை விட்டு விரட்டினேன். என்னைக்கு அந்த அம்மாள் வீட்டை விட்டு வெளியே சென்றார்களோ அன்னைக்கு பிடித்தது இந்த நோய் என்று சொல்லும் பொழுது இதை கேட்டு அரபியாரும் மாத்திரமடைந்தார், அடங்காத சினமடைந்தார். அதே நேரத்தில் இன்னும் டாக்டராக இருக்க வேண்டிய விசுவத்தம்மா சபூர் செய்யுங்கள், உங்களுக்கு கொடுத்து வைத்தது அவ்வளவுதான் என்று அதுபோல அவனுக்கும் தண்ணியை ஓதி கொடுத்தார்கள் தெளித்தார்கள். அவன் நோய் குணமடைந்து சலாமத்து பெற்றார். மூன்றாவதாக இன்னும் அதாவது கிழவி அம்மாவுடைய மகன் கழுவடி கண்ட முழுமடைய அவனை பார்த்து கேட்கின்றார்கள், அம்மா இவன் யார் என்று அவன் சொல்லுகின்றார்கள், என்னுடைய மகன் என்று. இவனுக்கு ஏன் இந்த நோய் பிடித்தது என்று கேட்கும் போது சொல்லுகின்றார், அது விவரம் எனக்கு தெரியாது, ஏன் பிடித்தது எதற்காக பிடித்தது என்பதை பற்றி அவனிடத்திலே கேளுங்கள் என்று சொல்ல அவன் யாருக்கு பயப்பட போகின்றான், உண்மையை சொல்லுகின்றான். நடந்த விவரத்தை சொல்லி முடித்ததும் அதே நேரத்தில் டாக்டர் ஆகி விசுவத்து நாச்சியார் அவர்களும் அதுபோலவே அவனுக்கு தண்ணியை ஓதி கொடுத்தார்கள் தெளித்தார்கள். அவனுடைய நோயும் குணமடைந்தது சலாமத்து பெற்ற அதே நேரத்தில் மூன்று பேர்களையும் பார்த்து சொன்னார்கள், யாரும் போகக்கூடாது, எல்லாரும் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு அழுது கொண்டிருக்கின்ற ஹபீபுடைய முன்னாலே வந்து சொன்னார்கள், எல்லாரும் நோய் குணமடைந்ததை பற்றி சந்தோஷப்படுகின்றார்கள் ஆச்சரியப்படுகின்றார்கள், நீங்க மட்டும் அழுது கொண்டிருக்கிறீர்கள், என்ன காரணம் என்று கேட்க அதை கேட்ட ஹபீபு சொல்லுகின்றார், டாக்டரே உங்களை பார்த்ததிலிருந்து என்னுடைய மனம் என்னுடைய மனைவியினுடைய எண்ணத்தால் அழுது கொண்டிருக்கிறது என்று சொல்லும் போது கேட்கின்றார், உங்களுடைய மனைவி விட்டு பிரிந்து எவ்வளவு நாள் ஆகின்றது, 12 வருடங்கள் ஆகின்றது என்று சொல்லும் பொழுது அதை கேட்ட டாக்டர் சொல்லுகின்றார், உங்களுடைய மனைவின் மீது நீங்கள் இவ்வளவு அதிகமான ஆசை முஹப்பத் வைத்திருந்ததினால் தான் ஆண்டு உங்களை விட்டு பிரித்து விட்டான் 12 வருடங்களாக. ஆகையால் நீங்க ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய மனைவி மௌத்தாகவில்லை, ஹயாத்தோடு இருக்கின்றார்கள், இன்னும் அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள், இப்பம் மாறுவார் என்று உங்களுடைய மனைவி மௌத்தாகல் இப்ப வருவார்கள் என்று சொன்ன அதை கேட்ட அபீப் ரொம்ப ஆச்சரியமடைந்து, டாக்டரை இன்னும் ஒரு முறை சொல்லுங்கள், என்னுடைய மனைவி மௌத்தாகவில்லையா, ஹயாத்தோடு இருக்கின்றார்களா என்று இனி ஒரு முறை சொல்லுங்கள், அந்த ஒரு வார்த்தைக்கு என்னுடைய சொத்து சுகம் ஆஸ்தி பாஸ்தி அத்தனை நான் செலவு செய்கிறேன் என்று சொல்லும் போது சொல்லுகின்றார்கள், ஆத்திரம் அடைய வேண்டாம், சபூர் செய்யுங்க, இப்ப வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அதாவது கம்மூன்றாக இருக்க வேண்டிய பெண்ணை அழைத்து கொண்டு தன்னுடைய இபாத் ஹானாவுக்கு சென்று சொன்னாங்க, யாருக்காக வேண்டி நாம் இது காலம் இருந்தும் காத்திருந்தோமோ அவர்கள் வந்து விட்டார்கள். ஆகையினால நான் பெண்ணாக முன்பு இருந்த நிலையிலே நான் என்னை மாற்றிக் கொள்கிறேன் என்று சொல்ல அது போலவே பெண்ணுடைய உடையத்தானே எடுத்து உடுத்தி ஆண்டவனிடத்தில் துவா செய்தார்கள். முன்பு இருந்த அழகை விட மும்மடங்காவுடைய அழகையும் ஒளிவையும் தெளிவையும் பெற்றார்கள் விசுவத்து நாயகி. அந்த பெண்ணுடைய பெண்ணாக இருக்க வேண்டிய அந்த கமோண்டராக இருந்த அந்த அவர்கள் அழைத்து கொண்டு வந்து ஹபீபுடைய முன்பதாக நிறுத்த அவங்களுடைய காலடியிலே விழுந்து பணிந்து சொல்லுகின்றார்கள், மன்னரே மணவாளரே என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுடைய முன்னிலையை நான் குற்றமற்றவள் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் என்று எண்ணி என்னுடைய எண்ணத்தை அல்லாஹ் பூர்த்தி ஆக்கிவிட்டார், குற்றவாளிகள் 3 குற்றங்களையும் செய்தவர்கள் ஒப்புக்கொண்டு விட்டார்கள் என்று சொல்லும் பொழுது இதை கேட்ட எல்பேர்கள் சந்தோஷம் அடைந்தார்கள் ஆச்சரியம் அடைந்தார்கள். அதே நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசினிடத்தில் எல்லா விவரத்தையும் சொல்லி
சொல்லி முடித்து நான் யாருக்காக இந்த வேசத்தை வைத்திருந்தேன் அவர்கள் வந்து விட்டார்கள் என்ற உண்மையை சொல்ல அதை கேட்ட அந்த நாட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷம் அடைந்து இயேசுவத்தம்மாவுடைய பத்தினி தினத்தையும் அவங்களுடைய ஒரு உண்மையான பரிவிரதா தன்மையும் போற்றி புகழ்ந்தவர்களாக நாட்டு மக்களிடத்தில் விடைபெற்றுக் கொண்ட ஹபீபு ஹாலிது புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண் இயேசுவத்து நாயகி மிசர் நாட்டுக்கு புறப்பட்டார்கள். இன்னும் அதாவது அரபியாரும் அரபியாருடைய வீட்டு வேலைக்காரனும் அவர்களுடைய நாட்டுக்கு சென்றார்கள். கிழவியும் கிழவியுடைய மகன் அவருடைய நாட்டுக்கு சென்றார்கள். ஆக விசுவத்து நாயகி புதிதாக கல்யாணம் முடிக்கப்பட்ட பெண்ணை தன்னுடைய கணவருக்கு கல்யாணத்தை முடித்து வைத்து மிசர் நாட்டில சீரோடு சிறப்போடு செல்வத்தோடு ஹபீபும் ஹாலிதும் விசுவத்து நாயகியும் புதிதாக மனம் முடிக்கப்பட்ட அந்த மணப்பெண்ணும் மிசர் நாட்டில் ரொம்ப செல்வ சிறப்போடு மங்களமாய் வாழ்ந்து வாரார். தங்கையுள்ள பத்தினித்தன்மையினுடைய ஒரு சிறப்பை